ஒரு குடும்ப தலைவன் இல்லை குடும்ப தலைவி எப்போவுமே வந்து மேல் டாமினன்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில வீடுகளில் ஃபீமேல் டாமினன்ஸ் இருக்கும். அந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் பேசி பேசியே அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவும் அது ஒரு கருத்து வேறுபாடாகவும் மேலே மேலே தான் வளருதே தவிர, ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க எந்த அளவுக்கு யார் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, யார் அவங்களோட தவறுகளை புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இதுதானே இதனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்க எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இல்லற வாழ்க்கை நடத்துறதுக்கான பயன் என்ன அப்படிங்கிறத வேந்தர் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். நான் டாக்டர் சுஜிதா, மனநல ஆலோசகர். அந்தரங்கம், அறிந்ததும் அறியாததும். இந்த நிகழ்ச்சியில் நிறையா பேருக்கு இன்டிமசியான கேள்விகள், இந்த மாதிரியான கேள்விகளும் இந்த மாதிரியான குழப்பங்களும் எனக்கு மட்டும்தான் வருதா, இல்லை இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயமா, சரி அப்படியே எனக்குள்ளே வர்ற இந்த கேள்விகளுக்கு யாருக்கிட்ட போய் கேட்குறது, கேட்டோம்னா இவருக்கு இப்படிலாம் தோணுதா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு தயக்கம், கூச்சம், வெட்கம். இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வாக தான் நம்ம வேந்தர் டிவியில் இந்த நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு எபிசோடாக நீங்கள் கேட்டுட்ருக்கிற கேள்விகளுக்கும் நான் விளக்கம் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மேடம், என்னுடைய கணவர் எப்போ பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாரு, சந்தேகமும் பட்டுட்ருக்கிறாரு. எது பேசினாலும் அது முரண்பாடாக தான் முடியுது. எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதமும் அதிகரிக்குது. இது என்ன காரணம்னு நானும் புரிஞ்சுக்க முடியல. கல்யாணமாகி 3 வருஷமும் ஆயிடுச்சு, இதுக்கு எப்படி தான் நான் சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு, சண்டைகள் வர்றதுக்கு, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக ஒரு கதை சொல்கிறேன். இப்போ கணவனும் மனைவியும் ஒரு ஊரில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நல்லா சந்தோஷமாக. கல்யாணமான புதுசு அப்படிங்கிறதுனால ஒரு மாதம்தான் ஆகுது. ஸோ அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரு க்ளோஸ்னஸ், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலேயும் நாட்கள் போயிட்டுருக்குது. ஒரு வேலை விஷயமாக அந்த கணவர் என்ன பண்ணுறாருனா, தன் மனைவியோட சொந்த ஊர் பக்கமாக போகிறாரு. ஓகே, மனைவியோட ஊர் பக்கம் தானே போகிறாங்க, ஸோ அப்போ வந்து மாமியாரையும் மாமனாரையும் போய் பார்த்துட்டு போயிடலாம், மதிய வேலை அப்படியே அவங்க வீட்லேயே போய் லஞ்சை சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போகிறார். போகும்போது அந்த அவங்க கணவரோட மாமியார் அவங்க வந்து மதிய லஞ்செல்லாம் நல்லா தடபுடலாம், மருமகன் வந்திருக்கிறாரு, 1 மாதம் அப்படிங்கும்போது நல்லா கவனிப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ வாழையிலெல்லாம் போட்டு விருந்து வச்சு நல்லா கவனிக்கிறாங்க. கவனித்து முடிச்சுட்டு கடைசியில் வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே அந்த கணவன் வந்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கே, இதே மாதிரியே உங்கள் பொண்ணுக்கும் செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மாமியார் வந்து சொல்கிறாங்க, என் பொண்ணு ரொம்ப என்ன காட்டிலையும் ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக யம்மியாக பண்ணுவாளே, ஏன் ஒரு தடவை கூட செஞ்சு தரலையா அப்படின்னு சொல்லி மாமியார் கேட்குறாங்க. இல்லைங்க அப்படின்னு சொல்லவும், சரி இப்போ 1 மாதம் தானே ஆகுது, நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், என்ன காட்டிலையும் சூப்பராக என் பொண்ணு இந்த கொழுக்கட்டை செய்வா அப்படின்னு சொல்லவும், ஓகே அப்படின்ட்டு அவர் கிளம்புறம்போது அந்த கொழுக்கட்டைன்ற வார்த்தையை அவரால் ஞாபகம் வச்சுக்க முடியல. திருப்பி வந்து அவங்க மாமியார்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன டிஷ், இது என்ன பேர் அப்படின்னவும், இது கொழுக்கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைக்கிளில் தான் போயிருக்கிறாரு. திருப்பி அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் வரும்போது, மறந்துடக்கூடாது, இதை நம்ம மனைவி கிட்டே போய் சொல்லி கொழுக்கட்டை இன்றைக்கி செஞ்சு சாப்பிடணும், ஏன்னா மாமியார் வீடுன்றதுனால சும்மா அப்படியே பேருக்கு ஒரு கொழுக்கட்டை சாப்பிட்ருக்கிறாரு. வீட்டில் போய் நிறைய செஞ்சு நிறைய நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் போகும்போதெல்லாம் கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு பள்ளம், அந்த பள்ளத்தில் வந்துட்டு சைக்கிளை விட்டுட்டாரு. விட்ட உடனே ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியிலையும் கீழே விழுந்த அந்த வழியிலையும் அவர் வந்துட்டு அந்த கொழுக்கட்டைன்ற பேரை மறந்துட்டு என்னமோ ஒரு பேர் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவராக ஒரு பேர் வச்சுட்டாரு, அத்திரிபஸ்து அப்படின்னு. திருப்பி அவர் சைக்கிள் எடுத்துகிட்டு, அத்திரிபஸ்து மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்திரிபஸ்து அத்திரிபஸ்துன்னு சொல்லிக்கிட்டே வீடு பறிக்கும் வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே மனைவியிட்ட பார்த்துட்டு, இன்றைக்கி ஒரு வேலை விஷயமா உங்கள் வீட்டுக்கு போனேன், உங்கள் அம்மா வந்துட்டு சூப்பராக ஒன்று பண்ணியிருந்தாங்க, அது பேர் வந்து அத்திரிபஸ்து, எனக்கு அதே மாதிரி பண்ணி கொண்டு வா இப்போவே ஓ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனைவிக்கு வந்துட்டு ஒரே குழப்பம், அத்திரிபஸ்துவா அப்படின்னு சொல்லிட்டு,
என்ன தெரியாமல் அப்படியே மச மச நின்றுட்டு இருக்கிறப்போ சீக்கிரமாக போய் எடுத்துட்டு வா, இதை செஞ்சுட்டு வா, உனக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு அத்திரி பஸ்தூர்லாம் பண்ண தெரியாது அப்படின்னவும் இந்த கணவனுக்கு அப்படியே கொஞ்சம் கோவம் வருது. சும்மா நடிச்சிட்டு இருக்காத, உங்கள் அம்மா எல்லாமே சொன்னாங்க நீ அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க எனக்கு அப்படி ஒன்று அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படி ஒன்று இருக்கிறதுனே எனக்கு தெரியாது அப்படின்னவும், இல்லை உனக்கு அத்திரி பஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பேசிகிட்டே வாக்குவாதம் நடக்குது. பலார்னு ஒரு அடி கொடுத்துறாரு. கொடுத்துட்டு பயங்கரமாக சண்டையாயிடுறது, அடிதடி ஆகுது. உங்கள் அம்மா இப்பயே ஃபோன் போட்டு கேளு, அந்த அத்திரி பஸ் நீ தான் வந்து சூப்பராக பண்ணுவேன்னு நீ என்கிட்ட போய் சொல்கிறியா, இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை என்கிட்ட மறைச்ச அப்படின்னு அந்த ஒரு சின்ன விஷயத்த ஒரு பெரிய சண்டையாக்கி அது வந்து அடிதடியாகி முகத்துலலாம் நல்லா பஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மாவும் வராங்க. வந்த கையோட அவங்க பார்த்துட்டு, என்ன மாப்பிள்ள என் பொண்ணு இப்படி முகம் எல்லாம் கொழுக்கட்டை மாதிரி வீங்குற மாதிரி அடிச்சிருக்கீங்க, ஆ இந்த கொழுக்கட்டை தான், இந்த கொழுக்கட்டை தான் வந்து செஞ்சு தர சொன்னேன் அப்படின்னு சொன்னாரான். அப்புறமா தான் அந்த கணவன் அவரோட தப்பை வந்துட்டு உணர்ந்தாரு. அத்திரி பஸ்து இல்லை, அது பேர் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி. ஸோ நிறையா குடும்பங்களில் இந்த மாதிரி தான் ஒரு காமெடியான சண்டைகள்லாம் கூட நடந்துட்டுருக்கும். அவங்களோட தப்பை, அவங்களோட தவறுகளை வந்துட்டு யாருமே உணராமல் ஆப்போசிட் பார்ட்னர் அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் சொல்கிற கருத்து தான் கரெக்டுன்ற மாதிரி துணிப்பாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஒன் மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம். ஒரு குடும்பத் தலைவன் இல்லை குடும்பத் தலைவி எப்போவுமே வந்து மேல் டாமினன்ஸ் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில வீடுகளில் ஃபீமேல் டாமினன்ஸ் இருக்கும். அந்த குடும்பத்தில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் வந்து அந்த குடும்பத்தில் நடக்கணும், அதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இது வளர வளர அவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு தான் ஆகும். இப்போது இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டாங்க, கொழுக்கட்டை மாதிரி மூஞ்சி வீங்கியிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஓகே அது கொழுக்கட்டை அத்திரி பஸ்து இல்லைன்னு. ஆனால் எத்தனை குடும்பத்தில் எவ்வளோ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது அதை புரிய வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்களா, இல்லை அதை புரிய வைக்கிறதுக்கும் தெளிவுபடுத்துறதுக்கும் வந்துட்டு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கணவனும் மனைவியும் பேசி பேசியே அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாகவும் அது ஒரு கருத்து வேறுபாடாகவும் மேலே மேலே தான் வளருதே தவிர அதோட ரூட் காஸ் என்ன, எதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க, இந்த வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, அவங்க எதுக்காக வந்துட்டு அடுத்த லெவல் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியை எந்த அளவுக்கு பில்ட் பண்ணுறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற நம்பிக்கை, இல்லை அவங்க விட்டு கொடுத்து போகிற அந்த மனப்பான்மை. ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க எந்த அளவுக்கு யார் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க, யார் அவங்களோட தவறுகளை புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இதுதானே இதனால் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுசரித்து போகிற அந்த குணம், இது எல்லாமே இருந்தால் தான் ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப்க்கு அது கடைசி வரைக்கும் கொண்டு போகிற அளவுக்கும் இருக்கும். எப்படி ஒரு ட்ராக்ல வந்துட்டு தண்டவாளம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரெண்டு அந்த சக்கரமும் ஒரே மாதிரி ஈடு கொடுத்து போனால் தான் அந்த தண்டவாளத்தில் கரெக்டாக போக முடியும். வளையிறப்ப வளையணும், நேராக போகிறப்ப போகணும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு வீல் வந்து இல்லை நான் வரமாட்டேன், நீ இழுக்கிற இழுவைக்கு நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் போகும்போது தடம் பொருளை தான் முடியும். அதே மாதிரி தான் ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்க எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இல்லற வாழ்க்கை நடத்துறதுக்கான பயன் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சும் அவங்க ரெண்டு பேரும் கலந்து பேசி தெளிவுபடுத்திட்டு லைஃப் ஓட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடு. ஸோ அந்த கருத்து வேறுபாடு வர்றதுக்கான அந்த முக்கிய புள்ளி என்ன, நிறையா ஃபேமிலிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து வேறுபாடு வர்றதுக்கான காரணம் அவங்க ஈகோ கிளாஷஸ். இந்த ஈகோ அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஈகோ எங்கேருந்து உருவாகுது, வயசு வித்தியாசத்துலேருந்து ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ அந்த ஒரு வயசு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு இல்லை ரெண்டு பேருக்குமே கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே வயசாக இருக்கும், ஒரு ரெண்டு வயசோ இல்லை மூணு வயசு வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப நியர்பை ஏஜ். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள நீ சொல்லி நான் கேட்கணுமா, இல்லை நானும் சொல்கிறேன் நான் சொல்கிறத நீ கேளு, இல்லை நான் கேட்க மாட்டேன் இப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் ஈகோ கிளாஷஸ். ஸோ இப்போது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு வித்தியாசத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஈகோன்றதுனால சண்டை வராது. அவங்க யார் சின்ன வயசில் இருக்காங்களோ, இப்போது மனைவி வந்துட்டு ஒரு சின்ன வயசு ஒரு 25 வயசு, கணவருக்கு வந்து 30 வயசுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த 5 வயசு கேப் அப்படிங்கும்போது 30 வயசில் அவங்க இருக்கிறப்போ அந்த மெச்சூரிட்டி மனப்பக்குவம், அவங்க எந்த அளவுக்கு மனைவியை பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன, அவங்க ஃபேமிலி பொருளாதாரம் எப்படி, அதை எப்படி ஈக்குவலாக ஈடுகட்டுறது, இது எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க.
ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையிலேருந்து நீங்களும் அந்த உங்களோட மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன தவறு இருக்குன்னு அதை ரியலைஸ் பண்ணாலே போதும், அடுத்தவங்களை குறை சொல்லாமல் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கவும் முடியும், சரி கட்டி குடும்பத்தை அழகாக ரன் பண்ணவும் முடியும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கும் உங்களோட மனசில் ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்கணும்னு தோணுதா, உடனே நீங்கள் மொபைலில் எடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான பதிலோடு வரேன். Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.